Hi friends, உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது கிரீமி மஷ்ரூம் சாஸ் வித் நூடுல்ஸ். ரொம்ப டேஸ்டியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரெஸ்டாரண்ட்ல போய் தான் சாப்பிடணும்னு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. மஷ்ரூமோட சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். நல்லா நூடுல்ஸோட பாஸ்தாவோட எப்படி வேணாலும் நம்ம சாப்பிடலாம். அருமையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இதை பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்ப்பீங்க. வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன கிரீமி மஷ்ரூம் சாஸ். நூடுல்ஸோட பாஸ்தாவோட பிரெட்டோட எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு ஆலிவ் ஆயில் போடுறேன். ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்ம நார்மலாக என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ வீட்டில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுமே இப்போ நல்லா சன்னமாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். மஷ்ரூம் வந்து ஒரு பேக்கெட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவிட்டு. இப்போ கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கழுவிட்டு இது மாதிரி இந்த திக்னஸ்க்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கணும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சோண்டு நம்ம ஹர்ப்ஸ் நம்ம வீட்டில் என்ன ஹர்ப்ஸ் இருக்கோ அது போடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரிகேனோ மிக்ஸ்டு ஹர்ப்ஸு இல்லைன்னா பார்ஸ்லி எது இருக்கோ நம்மக்கிட்ட அதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்ஸ்லி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ கிடைக்காதுங்கிறதால நானும் ஆரிகோனை தான் யூஸ் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் ஆரிகோனை போட்டுக்கலாம். நல்ல ஒரு அரோமா வரும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் வெண்ணெய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபினிஷிங் டைமில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆரிகோனை போடணும். இப்போ இதில் கொஞ்சம் இந்த டைமில் வந்து வெண்ணெய் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வெண்ணெய் போடக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம். இந்த வெண்ணெய் படும்போது நல்ல ஒரு அரோமா நல்ல ஒரு கிளாஸி லுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் இந்த கிரீமி சாஸ்க்கு. மஷ்ரூம் கிரீமி சாஸ்க்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். இது வந்து நல்லா வதங்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வதங்கிறதுக்குள்ளே நாம் பூண்டு வந்து ஒரு 6-7 சன்னமாக நல்லா சாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆனப்புறம் வெங்காயம் வந்து ஒரு கோல்ட் கலருக்கு கிட்டத்தட்ட வரணும். அந்த டைமில் நாம் இப்போ மஷ்ரூம் போடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஷ்ரூமில் வந்து உப்பு தெளிக்கக்கூடாது. உப்பு தெளிக்காமல் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயத்தை விட இது கலர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரணும். அப்போ தான் இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் அனல் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு நம்ம இதை வதக்கலாம். இப்போ இதில் இருக்கிற பட்டர் ஆயில் இது ரெண்டுமே போதும். இப்போ இது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் மற்ற ப்ரிப்பரேஷன் என்ன வேணும் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து வெஜிடபிள் ஸ்டாக், அதாவது வெஜிடேரியன் சாப்பிட்றா இருந்தால் வெஜிடபிள் ஸ்டாக்கு, அப்படி இல்லைன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நான்வெஜ் ஸ்டாக் எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டாக்குங்கிறது என்ன அப்படின்னா நம்ம காய்கறி வேக வைக்கும்போது அதில் தண்ணி நிற்குது இல்லைங்களா. சாம்பாருக்கு பொரியலுக்கு அது மாதிரி செய்யும்போது அதில் என்ன தண்ணி நிற்குமோ அந்த தண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, அது மாதிரி நான் வெஜிடபிள் ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறது சண்டேங்கிறதால மாலை காலையில வந்து குழிப்பணியாகரம் செஞ்சுட்டேன். இப்போ ஈவினிங் ஆஃப்டர்நூன் வந்து இந்த மஷ்ரூம் நூடுல்ஸ் செஞ்சிட்டு இருக்கேன். கிரீமி மஷ்ரூம் நூடுல்ஸ் செஞ்சிட்டு இருக்கிறதால இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் வேலை இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எப்போது அர்ஜென்ட்டுக்கு வேணும் அப்படின்னா இது மாதிரி கியூப்ஸ் வந்து டிபார்ட்மெண்டல் ஷாப்ஸ்ல விற்குது. இது வெஜிடபிள் கியூப். இதை வந்து நம்ம வெந்நீரில் போட்டோம் அப்படின்னா ஒரு கப் வெந்நீரில் இந்த ஒரு கியூப போட்டோம் அப்படின்னா ஒரு கப் வெஜிடபிள் ஸ்டாக் நமக்கு கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பயாவது நீங்க வெளியில போகும்போது இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இது சில சமயங்களில் நமக்கு கை கொடுக்கும். இப்போ வந்து நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்டாக் ரெடி பண்ணியாச்சு, வெஜிடபிள் ஸ்டாக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் அதை வெந்நீரில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு கிரீம் வேணும். கிரீம் வந்து நான் 99% வெளியில் வாங்குறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வீட்டில் வந்து பால் காய்ச்சும் போது எடுத்து வைக்கிறோம் இல்லையா ஆடை, அந்த ஆடையை வந்து நான் இதில் இது மாதிரி எடுத்துக்குவேன். இப்போ வந்து இதுக்கு அரை கப் ஆடை வேணும், அதாவது கிரீம் வேணும். அந்த கிரீமுக்கு இப்போ வந்து கொஞ்சம் வீட்டில் எடுத்து வச்சிருக்கிற பால் ஆடை இது மாதிரி நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிருவேன். சில சமயங்களில் இது மாதிரி ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ இது பாருங்கள், இதில் வந்து பால்,
இப்போ நாம இது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படினா க்ரீம் ரெடி ஆயிடுங்க फ्रेंड्स இப்போ இத நாம மிக்ஸில ரன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க फ्रेंड्स இதுல இருக்கிற தண்ணி மொத்தம் வத்தி கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிக்குது இந்த டைம்ல நாம கட் பண்ணி வச்சிருக்கிற garlic நல்ல சன்னமா chop பண்ணிக்கோங்க இது போட்டு ஒரு நாலு வதக்கு வதக்கணும் இப்படி போட்டா கொஞ்சம் வந்து வதங்கியும் இருக்கும் ரா ஸ்மெல்லோடியும் இருக்கும் அதோட டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும்ங்க फ्रेंड्स உங்களுக்கு அது மாதிரி ரா ஸ்மெல் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா இது மாதிரி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெங்காயம் போடும் போதே நம்ம போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனா இதோடைய ஃபிளேவர் வந்து நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லயே இருக்கும் இது மாதிரி போடும்போது இப்ப இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த வெஜிடபிள் ஸ்டாக் ஊத்திடலாம் ஒரு கப் இப்ப வந்து இது எதுவுமே இல்ல அப்படின்னா கவலையே படாதீங்க ஜஸ்ட் பிளெயின் வாட்டர் ஒரு கப் இது மாதிரி நம்ம ஊத்திக்கலாம் இப்ப ஊத்தி ஒரு நிமிஷம் கொதி வந்த அப்புறம் நம்ம மத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இதுக்கு வந்து சால்ட் இது வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு காரம் பெப்பர் பெப்பர் பவுடர் இது கொதிக்க ஆரம்பிச்ச அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிரீம் அதெல்லாம் போடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம இதுக்கு சீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம இந்த கிரீம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிரீம் அப்புறம் சீஸ் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுமே இது மாதிரி சாஃப்டா இருக்கு நம்ம துருவியும் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் யூஸ் பண்றது மொசரில்லா சீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரீமியா வேணுமோ அந்த அளவுக்கு கிரீமும் சீஸும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு நல்லா பிரெட் வந்து கொஞ்சம் திக்கா கட் பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணி அதோடையும் சாப்பிடலாம் பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் வேக வச்ச பாஸ்தாவோட சாப்பிடலாம் நூடுல்ஸ் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப வெரைட்டிஸ் வந்து ரிப்பன் வெரைட்டி சன்னமா கொஞ்சம் சேமியா வெரைட்டி அது மாதிரி ரொம்ப வெரைட்டிஸ் இருக்கு எதோட வேணாலும் நம்ம இதை குக் பண்ணிட்டு சாப்பிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க இந்த கிரீமி ஸ்ட்ரக்சர் வர ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரீம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கிரீமும் சீஸும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம லாஸ்ட்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மிளகு தூளும் உப்பு தூளும் உப்பும் நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் ஆரிகானோ நான் சேர்க்கிறேன் இப்போ டேஸ்டிங் டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கு ஏன்னா சீஸ்லேயும் உப்பு இருக்கு நாம உப்பும் கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால உப்பு கரெக்டாக போயிடுச்சு இப்போ நான் வந்து மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் காரம் பத்தலை எனக்கு இது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நூடுல்ஸை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம இதை எடுத்துக்கிட்டு எந்த அதாவது நான் நூடுல்ஸ் வெரைட்டிஸில் எத்தனையோ வெரைட்டிஸ் இருக்குது எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் நம்ம பாஸ்தாவும் எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எதோட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பிரெட்டோடையும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இது மாதிரி சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை நம்ம வாண்டலியில் இப்போ நம்ம செஞ்சு முடித்ததுமே அதை அப்படியே நம்ம வந்து கலந்துடலாம் அதுலேயே வந்து நம்ம நூடுல்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதுலேயே அப்படியே மிக்ஸ் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம் அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே லைட்டாக நம்ம ஆரிகானோ வேணாலும் கொஞ்சோண்டு போடலாம் நம்ம இஷ்டம் எப்படி வேணாலும் உங்களுக்கு அது மாதிரி சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இருக்குது நம்ம இந்த டைமில் வந்து இதெல்லாம் சாப்பிட்ணும் இல்லைங்களா இந்த காளானெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மாதிரி நம்ம விரும்பி சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் எல்லாரும் கேட்பாங்க இன்னொரு தடவை செய்ய சொல்லியும் கேட்பாங்க அது மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்